பார்க்க ரெக்கார்டாக இருக்கும் அந்த டைம். பார்த்தா பழகிறதுக்கும் அவருக்கு நம்ம இருக்காது. நான் ஸ்கூல்லேருந்தே அதுமாரி ஸ்கூலில் இந்த மாதிரி மீசை வச்சுருக்க மாட்டேன். அந்த மெக்சிகன் மீசை மாதிரி வச்சுருப்பேன். இப்படி இறக்கி அப்படியே ஸ்கூல்லே வச்சுருப்பேன். ஸ்கூல்லே வளர்ந்துருச்சு. ஸ்கூல்லே வச்சுருப்பேன், சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே. அதனால் கொஞ்சம் பார்க்க ரெக்கார்டாக இருக்கும் அந்த டைம். பார்த்தா பழகிறதுக்கும் அவருக்கு நம்ம இருக்காது. சொல்லுவாங்க என்ன பார்க்க மோட்டத்தனமாக இருக்கும் மொழியை. எனக்கு அந்த அது பிடிக்கும். அது இப்போ வரைக்கும் அந்த ஸ்டைலை சேஞ்ச் பண்ணவே கிடையாது. இல்லை, அது டெய்லியுமே வந்து அதுக்கான தனி கவனம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழகி போயிடுச்சு. லோக்கலில் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி உங்களை வேஸ்ட் சட்டலே பார்த்தது இல்லை, ஜிப்பால் தான் பார்த்துருக்கேன். அதான் அதான், ஈவன் வீட்டில் இருக்கும் போதும் கூட ஐ டோன்ட் சேஞ்ச் மை ட்ரெஸ் கோட். வீட்டில் இருக்கும்போது அந்த ஒயிட்டு ஜிப்பா வேட்டி தான். அது வந்து நீங்கள் இல்லை அது போட்டு அப்படியே பழக்கம் பழகிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் இதுமாரி மாதிரி சட்டை போட்டோம்னா வர்றவங்க அப்படியே முள்ள தலையை சொல்லிட்டு என்ன சட்டை நல்லா இல்லையா ஜிப்பா போடுங்கயான்னு சொல்லுவாங்க. அந்தமாரி ஒரு இதாகிடுச்சு. அதுமாரி இந்த மாதிரி காப்பு போடலன்னா சின்ன காப்பாக போட்டிருப்பேன் வீட்டில் இருக்கும்போது. கொஞ்சம் பெருசாக போடுங்க, அது இது சூட் ஆகலையாம்பாங்க. ஒரு நாள் யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்க எங்கள் அம்மாட்ட, ஏன்னா இவ்வளோ இது நகை போட்டுக்கிட்டு அலையிறானுன்னு. சப்போஸ் நான் நகை இல்லாமல் இருந்தேன்னா அவனை நகையை போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழகிட்டாங்க சில பேர் பார்த்து. அப்புறம் வந்திருப்பாங்கல்ல நடிகர்கள் வந்து வருவாங்க. அப்படி நடிகர்கள் நெப்போலியன் வந்திருக்காப்புல, பழைய நெப்போலியன் ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. டைரக்டர் நிறைய சிவாஜி சார் வந்திருக்காரா? ஆமாம், சிவாஜிலாம் இங்கே எப்பயும் ரெகுலராக. ஓ ஓகே. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கெல்லாம் நாங்கள் எங்கேயும் இறங்கி நிற்கலாம் முடியாது. இப்பயும் சன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பழகுவோம். பட் நான் வந்து எங்கேயுமே நம்மனா என்ன ஐயா இங்கே நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி அதெல்லாம் கொஞ்சம் நம்மளோட பர்சனாலிட்டியிலும் சில விஷயங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது நேச்சுரலாக நான் அதில் ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ். யூ டோன்ட் காம்ப்ரமைஸ். அப்படி நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்காத விஷயங்கள் என்ன இருக்குது? இல்லை, ஜென்ரலாகவே இப்போ பொலிட்டிக்கலாக நான் இருக்கிறேன். பட்டு ஒரு லெவலுக்கு மேலே ஐ ஓன்ட் கம் டவுன். அது பொலிட்டிக்கலுக்காக, அது பொலிட்டிக்கல் லாயக் இல்லாதவன் தான் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக இருக்கிறதே வந்து பொலிட்டிக்கலாக சிம்பிளாக இருக்கிறது இல்லை. பட் எங்களோட இது வந்து இப்போ பொலிட்டிக்கலாக இருந்தால் என்னென்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் பீப்புளுக்கு. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ, என்ன பண்ணால் நம்ம மேலே வரலாங்கிறது பொலிட்டிக்கலாக தெரியும். அது எங்களால் பண்ண முடியாது. அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணி, அதை காம்ப்ரமைஸ் பண்ணவும் முடியாது. அவங்களும் எங்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறது காரணம் தான். வி டோன்ட் பெண்ட் அவர் செல்ஃப். அப்போ உங்களை இந்திய காங்கிரஸ் வந்து சரியாக பயன்படுத்திக்கலாம், நாங்கள் எடுத்துக்கலாமா? அது உண்மை தான். பீப்புள் க்ரௌடாக இருக்கிற பீப்புள் டே டோன்ட் லைக் எனி பார்ட்டி. காங்கிரஸ் மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஒரு பெரிய பெயர் இருக்குங்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறதுன்னா தே ஷுட் ஓபே. யார் லீடராக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓபே பண்ணுறவங்கள தானே பிடிக்கும். இப்போ நான் இன்னும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அதை நீங்கள் வந்து எனக்காவது ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்க? ஆ, ஐ டோன்ட் ரெக்ரெட். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி தான் முக்கியம். என்னோடய ஃபேமிலி முக்கியம். என்னோடய ஃபேமிலியில் கிடைக்கிற அந்த மரியாதை, அந்த எல்லோரும் என்கிட்ட பிரியமாக இருக்கிறது, இதை தாண்டி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க அரசியலில்? ஏன்னா நம்ம அரசியல் போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த பதவிகள் இல்லை அரசியல். ஆ, அதுதான், அது நாங்கள் லாயக்கு இல்லைன்னு அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். ஏர் நாட் ஃபிட் டு தட். பட் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் த பார்ட்டி. மரியாதை நான் சொல்கிறது எனக்கு சொல்கிறது என்னென்னா, நம்ம உழைக்கிற உழைப்புக்கு தே டோன்ட் கிவ். அந்த இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல தான் எங்களுக்கு வருத்தம். இப்போ நாங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இப்போ எல்லோரையும் தெரியும். இங்கே எல்லாம் நாங்கள் மாவட்டத்தில் எல்லாம் இருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக கம்ப்ளீட்டு ஒன்று ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருக்கு, ஒரே இதாக இருக்கும்போது கூட இருந்திருக்கேன். இப்பயும் இருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு. பட் நம்ம உழைக்கிறது, நம்ம இங்கே உழைச்சிக்கிட்டு இருப்போம். யாரோ ஒருத்தர் எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ வாங்கிட்டு வருவாங்க. எம்பி இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்படி கம் ஃப்ரம் அவுட் சைட். இப்போ நம்ம இங்கே உழைக்கிறதுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போகுதில்ல. உழைப்புக்கு மரியாதை இல்லைங்கிறதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மொழியை. Other than that, like, we don't regret.